الثاني من شروط الصلاة العقل فلو صلى المجنون فصلاته باطلة இரண்டாவது நிபந்தனை தொழுகை பொறுத்தவரையிலே அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒரு பைத்தியக்காரர் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ومن باب اولى الشكران كذلك அப்படி புத்தி சுயாதீனம் என்பதிலே மிக முக்கியமானது என்னவென்றால் ஒருவர் மது போதையிலே தொழுதாலும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் அவர் புத்தி இல்லாமல் தொழுது கொண்டிருக்கிறார் هذا لا يعني ان الشكران له رخصه في الا يصلي لا نقول لا تشرب الخمر ولا بد ان تصلي எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் மது அருந்த கூடியவர் அவருக்கு தொழாமல் இருப்பதற்கு சலுகை இருக்கிறது என்பதல்ல அவர் மது அருந்துவதை விட்டுவிட வேண்டும் தொழவும் வேண்டும் ஐயோமா அஃபல் அஷ்ஷக்ரான் அவ் அல் மஜ்னூன் யார் சிறந்தவர் தொழுக அதாவது ஒருவர் தொழாமல் இருக்கிறார் அவர் பைத்தியக்காரர் இருக்கிறார் இன்னொருவர் தொழாமல் இருக்கிறார் அவர் ஒரு மது அருந்தி போதையில் இருக்கக்கூடியவர் அல் மஜ்னூன் அஃபல் பிலா ஷக் லன்னு மஅதூர் லக்கின் ஹாத கைர் மஅதூர் நஸ்அல் அலாஹு அஸ்ஸலாமா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பைத்தியக்காரர் சிறந்தவர் ஏனென்றால் அவருக்கு சலுகை இருக்கிறது அவருக்கு அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் இவர் குற்றவாளி இவர் ஒரு பாவத்தை செய்து கொண்டு தொழாமல் இருக்கிறார் بعض الناس عافانا الله اياكم يعني لديه احيانا ياتي غياب عن الوعي يغيب عن الوعي مده معينه ثم بعد هذا يفيق اذا كان هذا الوقت الذي يفيق فيه يستطيع اداء فيه الصلاه لابد ان يصلي والله اعلم சில பேரை பொறுத்தவரையில் அவர்களுடைய புத்தி ஒரு நேரத்திலே நீங்கும் அதாவது ஒரு நேரத்திலே அவர்கள் புத்தி நீங்கியவர்களாக பைத்தியக்காரர்களாக அல்லது புத்தி மொற்றமாக நீங்கி எதுவுமே பேசாதவர்களாக செய்யாதவர்களாக இருப்பார்கள் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு நேரத்திலே நன்றாக இருப்பார்கள் எனவே இவர்கள் இவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புத்தி நீங்குகின்ற நேரத்திலே அவர்கள் அந்த கடமையை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது